வந்தீங்களா இல்ல திருடிட்டு வந்தீங்களா? உனக்காக சந்தையெல்லாம் சுத்தி பிரமாதமான ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். இதுக்கு முன்ன இது மாதிரி ஸ்வீட் என்ன சாப்பிட்டே இருக்க முடியாது. இங்க பாரு மைசூர் பாக்கு புடி, அடுத்தது பாதுஷா, அடுத்தது பாரு பிரமாதமான என்ன விலை கொடுத்து வாங்கன? ஆமா என்ன ஒரு காம்பல் குரல் மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும் அண்ணே, அது வந்து தெரியாம. ஏடா 1901 இல்லாத வருஷத்துல இருந்து இதே தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, தண்ணியில கல் எடுத்து போறது, இப்படியா பண்ணிட்டு இருந்தா எப்படிறான்? தபார் நீ யார லவ் பண்ற தெரியுமா? இளச்சாமியினுடைய தங்கச்சிய. எப்படி உனக்கு உதயங்கிறது நிச்சயமாயிருச்சு. இதுல இருந்து தப்பிக்கணும் ஒரே வழி. என்ன வீடு? முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பந்தக்கால் ஒன்ற வழியை பாரு. அது தப்பு இல்லையா? இந்த பொண்ணை பொறுத்தளவு தப்பு இல்லை, ஏன்னா நான் எத்தனையோ பொண்ணுகளை பாத்துருக்கேன். இது கொஞ்சம் குடும்பம் பொண்ணு மாதிரி தெரியுது. முதல்ல நான் சொன்னதை செய்யற வழியை பாரு. அண்ணே தெரியுமில்ல, எடுத்துட்டு போய் ஜட போட்டு விட. சரிண்ணே, ஜட போடும் போதே ஸ்வீட்டை கூட. சரிண்ணே, என்ன வேணாலும் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேள்விப்படணும். கொஞ்சம் இருங்க. என்ன வளையலுங்க அசிங்கமா இல்ல? ஆளுங்க ஏங்க கொத்து எவ்வளவுங்க? மறுபடியும் ஆரம்பிச்சுட்டியா? இல்ல டஜன் எவ்வளவுங்க? 50 ரூபா. 50 ரூபாயா? எதுக்கு 50 ரூபா குட்டு வளையல் வாங்கினீங்க? தெரியாம பட்டுருச்சுங்க. என்ன தெரியாம பட்டுருச்சு? என் பொண்டாட்டிக்கு வாங்கி உடஞ்சிட்டா கூட பரவாயில்ல, என் செட்டப்காக வாங்கினது அதுல ஒழுங்கிட்டீங்க. போனா போயிட்டு போது ஏங்க அதுக்காக கோச்சுக்கிறீங்க? என்ன கோச்சுக்கிட்டாங்க? இந்த மாதிரி வளையல வளைஞ்சிருந்தா நிமித்துக்கிடலாம், உடஞ்சிருந்தா ஒட்டி வச்சுக்கிடலாம். நொறுங்கிலையா போச்சு, இதயத்தையே நொறுக்கி விட்டீங்க. சரி எவ்வளவுக்குதான் வாங்கினீங்க வளையல? 50 ரூபா. 50 ரூபாயா? இல்ல 100 ரூபாயா இருக்கு, நீதி 50 ரூபா கொடுங்க. எங்க மிச்ச காசு? வளையலுக்கு 50 ரூபா, உடஞ்சிருக்கு 50 ரூபா. சரியா போச்சு. இந்தப்பா 10 பைசா, பாக்கி 9 பைசா கொடு. பாக்கி 9 பைசாவா? இந்த 50 பைசா இதை நீ வச்சு பொழைச்சுக்க. தேங்க்ஸ் பா. அதையும் வாங்கிட்டு போயிட்டா பேண்ட் போட்டு பிச்சை எடுக்கிறான் போடுறது. ஐயோ இவர் கொடுப்பாரு. யாரு இவன் தெரியுதா உனக்கு? இவன் எங்க பாத்து ஞாபகம் இருக்கே. இவன் பழைய அரசியல்வாதி, ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு இவன் சாப்பிட்டான். இப்ப இவனே நடுரோட்டுக்கு வந்துட்டான். இவனுக்கு வேணும் எப்படி இவன் நிலைமை? நான் அரசியல்வாதியா? தேர்தலுக்கு நான் ஓட்டே போட்டதில்ல. இவன் என்ன மாதிரியே இருக்கானே. நீ கூட எல்லாருமே இருக்கிறேப்பா. என் அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க. எங்க அப்பா மேலே எனக்கு அதே சந்தேகம் தான்ப்பா. இவனை கூட்டிகிட்டு போய் யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர்றேன், என் கூட வந்துடுறியா? 10 வீட்டு சோறு 5 வீட்டு குழம்பு கொடுப்பியா? கவலையே படாத. அப்ப சரி வர்றேன். எப்படி இந்த வீட பாத்தியா? என்ன நைனா இம்மாம்பரிய வீட்டுக்குள்ள எதுக்கு நைட்டாந்த சொல்லு? நைனா நைனா நைனான்னு கூப்பிடாத, பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றத கேளு, இனிமே நீ தெருவா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. 3 வேளை சோறு போடுறேன், மாசம் 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன், ஏசி ரூம்ல தங்கிக்க. 1000 தான் இருந்தாலும் 5 வீட்டு சோற ஒன்னா கலக்கி குடிச்சிட்டு அப்படியே பூவாத்து பக்கம் படுத்தா என்ன ஜோரா தூக்கம் வரும். நாட்டம் முடிச்ச உங்களை திருத்தவே முடியாது. ஆமா இன்னத்துக்கு நீ எனக்கு சோறு போடுற, பணம் தர்ற. இந்த பாரு, நான் ஒரு அரசியல்வாதி, இதை நீ சொல்ல வேண்டாம், உன் துண்டுல இருந்தே தெரியுது. உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்க துண்ட தலையில போட்டுக்கிட்டு பணம் கேட்கிறோம், நீங்க தோல்ல போட்டுக்கிட்டு பணம் கேட்கறீங்க. நீ ஏற்கனவே அரசியல்வாதியா இருந்த பிச்சைக்காரன் ஆயிட்டியா? இவ்வளவு விவரமா பேசுற? இந்த பாரு, எனக்கு மாசம் பாராட்டு விழா, பொன்னாட, பண முடிப்பெல்லாம் கொடுப்பாங்க, அதை நான் போய் வாங்கிக்குவேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? உண்ணாவிரதம், ஸ்ட்ரைக்கு, போராட்டம், அடிதடிக்கெல்லாம் எனக்கு பதிலா நீ கலந்துக்கணும். அப்பதான் ஜனங்க ஏமேல அனுதாபப்படுவாங்க. நல்லா இருக்குப்பா கதை. அடி வாங்குறது நாங்க, கொள்ளை அடிக்கிறதா நீங்களா? அதுக்கு தானே கண்ணா இவ்வளவு சம்பளம் தர்றேன். இம்மாம் பெரிய வேலைக்கு இந்த சம்பளம் பத்தாது, கொஞ்சம் போனஸ் போட்டு கொடுப்பா. வேலையில சேர்ந்த உடனே போனஸ் கேட்டுருவீங்களே, உங்களை திருத்தவே முடியாது. சரிப்பா நான் இப்படியே பண்றேன். நன்றி. முதல்ல குளிச்சுட்டு என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அதை போட்டுக்கிட்டு லட்சணமா வந்து சேரு. என்னது குளிச்சுட்டா வந்த உடனே எனக்கு பிடிக்காத வேலையை சொல்றிய? சொன்னா கேளுக்கண்ணா. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன், நீயும் நானும் உருவத்துல ஒத்துமையா இருக்கிறது வெளியே மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன உடக்கண்ணா பேப்பர்ல என்ன கூட்டுக்கு பாருங்க. அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி நாளை இந்தியா வருகிறார். அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதானே இது பழைய பேப்பரு. புது பேப்பர் படிங்க. காணவில்லை, என் மகள் மணிமேகலையை காணவில்லை. கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தரப்படும். 5000 ரூபாய் என்ன அடையாளம் கண்டுபிடிங்க. தலைமுடி வெள்ளையாக இருக்கும், சின்ன வயசுலயே பித்தத்துல நரைச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வெள்ளை சேலை கட்டி இருப்பாள். சின்ன வயசுல புருஷன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். வயது 80. என்ன அவ்வையார் காணாம போயிட்டாங்களா? இத கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன? யார் விளம்பரம் கொடுத்துருக்கா பாருங்க. அவங்க அம்மா, அவங்க அம்மா வயசு 108. ஒரே கரெக்ட் குடும்பமாவே இருக்கு. யூனிஃபார்ம் போட்டதுல இருந்து இந்த ஒரு வேலையை தான் ஒழுங்கா செய்றீங்க. இல்ல சார், 3 வேளை செய்யறேன் சார். என்னையா சாப்பிடுறதா? தொப்பி எங்கயா? உங்க தலைமையில இருக்கு சார். உன் தொப்பி எங்கயா? ஓ, ஏன் தொப்பியா? டேபிள் மேல வச்சிட்டேன். கான்ஸ்டேபிள் மேல வச்சிடுறேன். யூஸ்லெஸ். நீங்க 7 கப்பலுக்கு சொந்தக்காரா இருக்கீங்களே, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன குறைஞ்ச விலையில கப்பல் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஹார்பர் வேணுமா? அது இல்லைங்க. எங்க காலேஜுக்கு ஒரு கட்டணம் கட்டணும். அந்த நிதிக்காக ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரா பார்த்து இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். எந்த மியூசிக் டைரக்டர் வேணும்? அள்ளி கொண்டு வந்து கொட்டணும். அள்ளிட்டு வந்து கொட்டப்படாதுங்க, கூட்டிட்டு வரணும். ஏங்க இந்த டி ராஜேந்திரன் கூட்டிட்டு வாங்களேன். உடன்பிறப்பு டி ராஜேந்திரன் வந்து எலெக்ஷன் டூர் போயிருக்காரு. இளையராஜா வந்து கோவில் கும்பாபிஷேக விஷயமா போயிருக்காரு. சரி, சங்கர் கணேஷ் ஒரு நாளைக்கு 3 கம்போசிங் 4 ரீரெக்கார்டிங் பல பிஸியா இருக்காங்க. அப்புறம் என்ன செய்யறதா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, நானே வந்து ஒரு நாடகம் போட்டுறேன். நீங்களா? என்ன நீங்களா? அன்னைக்கு வந்து பாருங்க, சும்மா சல்லுன்னு தோல் கிளப்பிடுறேன். மட்டும் பொய்யா இருந்தது உன்னை தொலைச்சிடுறேன். தாம்பரம் தலையில கனகாம்பரம் ஜகாம்பரம் சிதம்பரம் இடுப்புல பேதாம்பரம். உட்காருங்க. உட்கார்ந்துகிட்ட சில பேருக்கு பொய் சொல்றதே வேலையா போச்சு. அவசரத்துக்குன்னு சில பொய் சொல்றதாங்க. அப்படி பொய் சொல்றவன் புழு புடுத்தானு சாவா. யார சொல்றீங்க? நான் பொதுவா சொல்றேங்க. ஏங்க அப்புறம் தாரவரம் போல போல் இருக்கு. யார் சொன்னது? மூஞ்சி பத்தாலும் தெரியுதே. பாக்கறதுக்கு அப்படித்தானுங்க இருக்கு. நம்ம டெக்னிக்கே அப்படி போகாத மாதிரியா இருக்கு. தப்புன்னு போயிட்டு வந்துருவேன். போனீங்களா? போன நேரம் மாலமரத்து நேரத்துல போனீங்களா? மஞ்சள் கலர்ல ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, அதே கலர்ல ஒரு புடவையை கட்டிட்டு, தலை நிறைய கனகாம்பர பூ வச்சுட்டு, அந்த கதவை திறந்தா பாருங்க, இருட்டுல பெட்டர் பாஸ் லைட் வச்ச மாதிரி அப்படி ஒரு வெளிச்சங்க. அப்புறம் என்ன கோழிதா குழம்புதா பெசஞ்சு ஓட்டுறதுக்குள்ளார அவ புருஷக்காரன் வந்து கதவை தட்டிட்டான். அப்புறம் நான் ஓடி ஒழிச்சுட்டேன். அவ புருஷக்காரன் கண்டுபிடிச்சு ஒண்ணு இல்லையா? அவன் தான் இருக்கேன்னு ஏற்கனவே சொன்னானுங்களே. சுருட்டி வச்சிருக்கிற பாய் போய் நான் தான் இருக்குன்னு தாட்டுன்னு தட்டுறானுங்க. அப்ப நீங்க எங்க ஒழிஞ்சிருந்தீங்க? இரவாரத்துல போய் ஒழிஞ்சிட்டுங்க. இரவாரமா செட்டப்னா அப்படி இருக்கணுங்க. இன்னைக்கு கூட பாருங்க, முயல் கறி அடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிருக்க. முயல் கறியா? நான் சந்தேகப்படுறதுக்காக வருத்தப்படாத. வாங்கிட்டு வந்த முயல குழம்பாக்கி வை, நான் சந்தேகி போயிட்டு வந்துடுறேன். போச்சுக்காத கண்ணு அடிங்க மாமா. முயல் கறி ஆயிரம் போயிரு இல்லைங்களா? நான் போய் சாப்பிட்டு வந்துறேன். முயல் கறியா? அடியே தங்கச்சிங்க 4 பேரு. அத்தனை பேரு உத்தமிங்க உத்தமி. எங்க 4 பேத்துக்கும் 4 பச்சை வாழைத்தண்டை கொடுங்க. இப்பவே இதே இடத்துல எரிச்சு காட்டுறேன். நீங்க எரிச்சு காட்டுவீங்க, அவிச்சு காட்டுவீங்க. உன்னை பத்தி தெரியும். ஒரே ஏய் இன்னைக்கு 2-1 பண்றடா போறந்த வாயா ஏய் ஐயே நாயே ஒரு நல்ல பத்தி சந்தேகப்பட்டு ஒரு நல்லதைகளை பத்தி சந்தேகப்பட்டு ஒரு கண்ணியை பத்தி சந்தேகப்பட்டு கெட்ட முன்னாடி சந்தேகப்பட்டனே உத்தமியை என்ன மன்னிச்சிருவா மன்னிச்சிருவா கவனிச்சுங்க டிஎஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் போயா கேர்ஃபுல்லா நாம என்னைக்கு கேர்ஃபுல்லா இருந்திருக்கோம் போன வாரம் இதே ஸ்டேஷன்ல 2 துப்பாக்கி காணாம போயிருக்கு சும்மா இரியா 104 சர்வகட்சி மறியல் போராட்டத்துக்கு நான் மெடிக்கல் லீவ் போடலாம்னு இருக்கேன் அடடடடா டியூட்டில போட்டாலும் கிழிச்சிருவே அதுக்கு இல்லையா தலைய பரைய முடியே இல்ல இனிமே முடி முளைக்கவா போகுது வாழைப்பழ தொலி போட்டாலே தாங்காது எவனால கள்ள தூக்கி போட்டானா என்ன ஆகும் இந்த நாட்டு ஜனத்தொகையில ஒண்ணு குறையும் வாயை கழுவியா அவசரம் பிடிச்ச மாதிரி ஓ பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது வந்தா உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது நான் சாகிறதுக்கு பயப்படலையா நான் செத்து போயிட்டா என் முண்டாட்டி 2வது கல்யாணம் பண்ணிக்குவாளா அதுக்கு தான் சாகிறதுக்கு பயப்படுறேன் உன் சம்சாரத்தை சும்மா சொல்லக்கூடாது கண்ணகி சிலைக்கு பக்கத்துல அவளுக்கு ஒரு சிலை வைக்கணும் அந்த காலத்துல என் முடி சுறுசுறுலா இருந்தது பூரா முடி என் முண்டாட்டி புடுங்கி எரிஞ்சிட்டா முண்டாட்டி அடக்கி ஆடுறதே ஒரு கொலையா சி கலையா ஆமா உன் சம்சாரம் எப்படி என் சம்சாரம் தலைமுடி எல்லாம் புடுங்க மாட்டா அப்புறம் மீசதான் அவ புடிங்கி புடிங்கித்தான் என் மீச இந்த சைஸ் ஆயிடுச்சு அது இருந்து என்ன பிரயோஜனம் புடிக்க வேண்டியதானே அவ சும்மா இருந்தாலும் நீ புடுங்க சொல்லுவ போல இருக்க நீ கொடுத்து வச்சவையா நான் தான் ஆலையில மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிட்டேன் யோ ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என் சம்சாரத்தை தள்ளிட்டு வந்துடுவா அது இல்லையா புத்திமதி சொல்லியா புத்திமதி சொல்லுவேன் உன் சம்சாரம் என்ன அடிப்பா கண்டவன் சம்சாரத்துக்கிட்ட எல்லாம் அடி வாங்குறதுக்கு எனக்கு என்ன தலையெடுத்தா இந்த பாரு நாயுடு வர்றாரு நான் நைட் இப்போ லேட்டா ஐயா பிஸ்கோத் பசங்களா ஐயா பன் ரொட்டி வெள்ளக்காரன் காலத்திலே நான் இப்படி தான் வருவேன் கடைசி வரைக்கும் கான்ஸ்டபிளாவே இருக்கேன் ப்ரமோஷனே கிடையாது வருது சாக மாட்டேங்கறானே ஒரு நாளைக்கு ட்ரெயின்ல இருந்து புடிச்சு தள்ளிறேன் செத்துறவான் இந்த நைட் ஆவுன்னா வெள்ளக்காரங்கறா இல்ல ஜப்பான்காரங்கன்னு சொல்றான் யோ டெலிபோன் வந்திருக்கு ஏதாவது கோளைகளேன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவுன்னு சொல்லிரு அதுக்கு தான் நைட் இருக்காரே சரி மாமூலா படு வணக்கம் வணக்கம் யாரு இந்த கும்பட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க வேற எங்கேயும் பார்த்திருக்க முடியாது என்கிட்ட தான் பார்த்திருக்கீங்க அடடே புண்ணிய கோடி வாங்க வாங்க உட்காருங்க என்ன விஷயம் செக்ரட்டரி இன்னும் 2 நாள் ஐயாவோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது அதுக்காக உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தோம் பொண்ணுக்கு பிறந்த நாளா 2-3 மாசத்துக்கு முன்னதான கொண்டாடுனதான் நினைப்பு இன்விடேஷன் கூட பார்த்தேனே வக்கீல் சார் மாசம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா அவ்வளவு ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் வரணும் இடையிடையே கவர்மெண்ட் கலந்து மாசம் எலெக்ஷன் வர்றது இல்லையா ஜனங்க ஓட்டு போட்டு கையெல்லாம் கரும்புள்ளி ஆகி போச்சு ஆமா என்ன சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க நான் அரசியல்வாதி அப்படித்தான் பேசணும் அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே நான் அவசியம் வந்துடுறேன் இதே மாதிரிதான் 1947 புண்ணியகுடி நான் அவசியம் பத்திரிக்கை வந்துடுறேன் செக்ரட்டரி இந்தாங்க இன்விடேஷனா வேற ரொம்ப நன்றி இன்விடேஷனை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பத்தடிச்சேன் பல பேர்கிட்ட காட்ட வேண்டாமா அதுவும் சரிதான் வக்கீல் சார் அன்பளிப்பா குத்து வழக்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க ஏன் அத இன்னொரு இடத்துல கேட்டிருக்கிறோம் அவங்களும் கொண்டு வரதா சொல்லிட்டாங்க இல்ல இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா எனக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும் புண்ணியகுடி உங்க பொண்ணோட பர்த்டேக்கு நான் அவசியம் வந்துடுறேன் புரியுது போங்கன்னு சொல்றீங்க வர்றேன் வக்கீல் சார் வெள்ளி பன்னீர் சொம்பு உங்க வீட்டுல இல்ல அதே பிரசன்டேஷனா கொண்டு வந்துடுறேன் இவர் வக்கி சொன்ன உடனே கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு கற்பூர மாதிரி அந்த வாசனை எல்லாம் நமக்கு எங்கெங்க தெரிய போகுது உங்க கடையில நகையெல்லாம் பிரமாதமா இருக்கும் தான் நாங்க இங்க வந்தோம் ரொம்ப சந்தோஷம் ஐயா இந்த நகையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல இந்த நகையெல்லாம் என் வீட்டுல இருக்க வேலைக்காரி போடுறதுயா நான் யாருக்கு வாங்குறேன் என் மகளுடைய பிறந்த நாளுக்கு வாங்குறேன் பிரமாதமா இருக்கணும் உங்க அட்ரஸ் சேர்மன் புண்ணியகோடி நம்பர் 26 முருகன் கோவில் தெரு சென்னை 24 அங்கே டெலிவரி பண்ணிடு ஆகட்டுங்க ஏண்டி சாந்தி, நாங்க மீனாவோட பர்த்டேக்கு போறோம். நீ வரலையா? இல்லடி, நான் கொஞ்சம் லேட்டா வரேன், நீங்க போங்க. அப்ப சரி, நாங்க பிரசன்டேஷன் வாங்கணும். வரோம். வாங்கடி. டேய் தியாகு, என்னடா டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல. இது எங்க அம்மாவோட போட்டோ. அவங்க ஞாபகம் வந்துருச்சு. அதான் ரவி, எங்க குடும்பத்தை என்ன நிலைமைக்கு ஆளாக்குறவன என்னைக்காவது ஒரு நாள் டவுனா அழிச்சிருவோம். அவனுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? இருக்கு. அவன் வலது கையில ஒரு தீக்காயம் இருக்கு. கவலையை விடு, அவன் எங்க இருந்தா அவன் வலை போட்டு தேடி பிடிச்சிடுறேன். ரவி, என்னடா மறுபடியும் ப்ராப்ளமா? ரவி, நான் என் தங்கச்சியை உயிருக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. அவளுக்கு ஒரு வைர நெக்லஸ் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், முடியல. இன்னைக்கு லவரோட பர்த்டே, அவளுக்கு ஒண்ணும் செய்ய முடியல. என்ன பண்றதுன்னே புரியல. டேய், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா உனக்கு அலாவுதீன் அற்புத அவளுக்கு கொடுத்தா கூட பத்தாது. லவ்வரை விடு, முதல்ல சிஸ்டர் சென்டிமெண்ட்டை கவனிப்போம். சிஸ்டருக்கு என்ன வேணும்? வைர நெக்லஸ் தானே. என்கிட்ட விடு, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க போய் வைர நெக்லஸ் ஒரே அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் அண்ணனை காணோம், நேரம் வேற ஆச்சு. டாக்ஸி. ஹலோ, வணக்கம் தலைவரே. பார்த்து ரொம்ப நாளாச்சு. வக்கீல் தலைவனா? இது என் சம்சாரம். ஆமா, அசப்புல உள்ள மாதிரி இருந்துச்சா, அதான் சொல்லிட்டேன். சுதந்திர தின விழாலாம் ரொம்ப பிரமாதமா கொண்டாடுறா போல. சுதந்திர தின விழாவா? இன்னைக்கு என் பொண்ணுடைய பிறந்த நாள் விழா. உங்க ஞாபகம் வரதுக்கு ஒரு அளவே இல்லையா? எனக்கு தெரியாதா? பொண்ணை பத்த நீங்க எந்த அளவுக்கு உஷாரா இருக்கீங்கன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பூவை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த இடத்துல என்னமோ ஒண்ணு இருந்துச்சு. சார் 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 சார், எனக்கு ஒருத்த மிரட்டல் கடிதம் எழுதுறான் சார். என் வீட்டுக்கு போற ரோட்ல இருக்க சார் அவன் வீடு. ஒண்டிக்கு ஒண்டி வாடான்னு கிண்டி கூப்பிடறான் சார். கிண்டிக்கு வர சொன்னானா? நீ என்ன குதிரையா? என்ன பண்ண போறதா உத்தேசம்? அவன் இருக்கிற தெரு பக்கம் போறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். பேர் கூட நம்ம டிபார்ட்மெண்ட்ல உங்களை மாதிரி ஃபியூஸ் பண்ண பல்பு எல்லாம் ஏன்னா இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்களோ. யோ லைட் போடியா. யோ சுவிட்ச போடியா. நீ போடு. போடியா போடு. போடியா. யாரோ ஒருத்தர் போடுங்கயா. போட்டுருவோம். அந்த பல்பு பீஸ் போச்சு. ஆமா சார். ஏன் தான் பீஸ் போன பழுப்பை இன்னும் கரெக்டாம வச்சிருக்காங்களோ. முதல்ல உங்களை கழட்டிடுற மரியாதையா வெளியே போங்க. போங்கயா. தூக்கி தூக்கி பழக கையோட வந்துருச்சு. நம்ம தொழிலே பார்த்திருந்த நமது தலைவர் பட்னியா கிடக்க வேண்டியது தொழிலாளர் பிரச்சனைக்காக தொடர்ந்து 24 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து உலக சாதனை புரிந்திருக்கிறார். வேற வேலையே இல்லை. வீட்டுல நல்லா தின்ன வேண்டியது ஏதாவது உண்ணாவிரதம் இருக்காங்களா? அன்னாரின் சேவை பாராட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக. என்னது அஞ்சலியா? என்னையா அஞ்சலி, பத்மினி, ராகினின்னு பழைய நடிகைலாம் சொல்லிக்கிட்டு புது நடிகையா சொல்லுங்கய்யா. அம்பிகா, நளினி, ரேவதினு அப்படி ஒரு போர் போடுங்கய்யா. மன்னிக்கவும், அன்னாரின் சேவையை பாராட்டி உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதற்காக வக்கீல் ரகுபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். அமைதி அமைதி அமைதி. இப்பொழுது வக்கீல் ரகுபதி அவர்கள் உங்களிடம் பேசுவார். என்னை பத்தி கொஞ்சம் நல்லா பேசுங்க. பெரியோர்களே, நண்பர் புண்ணியகோடி அவர்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த லட்சியம் நிறைவேறவில்லை. ஆகையால் அவர் குறைந்தது 100 நாளாவது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். 100 நாளா? ஏங்க 100 நாள்னா 6 மாசம் ஆச்சே. 3 மாசம். இந்த வருஷம் அதை அப்படி மாத்திட்டாங்களா? ஏங்க உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்க கூப்பிட்டனா இல்ல என் கதையவே முடிச்சு வைக்க கூப்பிட்டனா? நண்பர் உண்ணாவிரதம் இருந்தது போதும், இன்னைக்கு ஏதாவது பழரசத்தை கொடுத்து முடிச்சுட்டு சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க மாணிக்கண்ணே. குடிக்கிறீங்களா? பிராந்தியா, விஸ்கியா, பழரசையா? பழக்கத்துல சொல்லிட்டேன். என்னது மஞ்சள் கலரா இருக்கு? ஜிஞ்சரா? ஊருகா இருக்கு. நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்க. இங்க தாண்டா இறங்கினா, ஆனா எங்க போனான்னு தான் தெரியல. என்னப்பா நம்ம பார்ட்னர் காலி பார்ட்னர்ஷிப் பணம் கொடுத்தாரு, இந்த வருஷம் கொடுக்கவே இல்லையா? ஏன்? கொடுத்துருவாருங்க. கொடுத்துருவாருன்றியா? இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல. ஐயா நேரமாச்சு, அப்ப நான் போயிட்டு வரீங்களா? அறுக்கிறேன்னு அவனே போயிட்டான். ஏனுங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க தாராவரம் போனீங்களா? உங்களுக்கு சந்தேகப்படுறதே வேலையா போச்சுங்க. இன்னைக்கு உங்க சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேனுங்க. நேற்று மாலை மாசத்துக்கு நேரம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேனுங்க. சேவ் கலர்ல ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு ப்ளூ கலர்ல ஒரு புடவை கட்டிட்டு அது நிறைய மடிப்பு வச்சுட்டுக்கேன். ஆமாங்க, அப்புறம் என்ன மொத்த கறிதா சாப்பாடுதா ஊட்ட போற நேரத்துல புரிசுக்கார வந்து கதவை தட்டிட்டானுங்க. நான் ஓடி ஒழிஞ்சான்னு வச்சுக்கோங்க, அதே இரவரத்துல தானே அப்படிதான் நினைச்சு அது போய் வெட்டு வெட்டு வெட்டினானுங்க. ஆனா நான் யாரு பானைக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டுனுங்க. பானைக்கு பின்னாடியா? இன்னைக்கு என்ன கரவாட்டு குழம்பா? கருவாட்டு குழம்பும் கறி குழம்பும் எப்பவுமே சாப்பிடறதானுங்க. ஒரு பத்தினி பத்தி எந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? எனக்கு நெஞ்சு சளிங்க, அவ கொள்ளு ரசம் வைக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. நெஞ்சில சளி அதையும் கட்டி இருக்கு, கொஞ்சம் கொள்ளு ரசம் வைய. நீங்க போயிட்டு வாங்க மாமா, நான் வச்சு இப்படி ஒரு பத்தினி பாத்துருக்கிறீங்க, சாப்பிட்டு வந்துடுங்க போங்க. இது மட்டும் உண்மையா இருந்தது உங்க ரெண்டு பேரையும் போலந்துருவேன். அடியே வாடகைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா வெளியூர் நாய வர வெளியே வரமாட்டா. எங்க காணா? இங்க இருக்க அடுத்தவன் பொண்டாட்டி நியாயம் வந்துட்டீங்கல்ல. இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? இவனை முதல் முதல்ல சந்தையில பார்த்தேன், வலையில ரிப்பனும் வாங்கிட்டு இருந்தா. யாரு பொண்டாட்டிக்க வாங்கினா? இவன் செட்டப்புக்கு வாங்கிட்டு இருந்தான். இத பாருங்க, அந்த பொண்ணுக்கு நான் தாய் மாமன். அவங்க அப்ப இவனுக்கு பொண்ணையும் கொடுத்துட்டு எனக்கு லெட்டரையும் போட்டான். மாப்பிள்ள தருதலையா தெரிஞ்சிட்டு இருக்கிறான், செட்டப்பு செட்டப்புன்னு அணைஞ்சிட்டு இருக்கிறான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைங்க. அதுக்காகத்தான் இங்க வந்து அந்த பொண்ணு நானும் சேர்ந்து இந்த நாடகத்தை ஆடணும். ஏய், அடுத்த பொண்டாட்டிய பாக்குறதும் தப்புன்னு நினைக்கிறதும் தப்புடா. உன் பொண்டாட்டி ஒருத்தன் பின்னால சுத்தரான ஊரை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேல, அப்படித்தானே மத்தவங்களுக்கு இருக்கு. முதல்ல இவனுக்கு வேலை வெளியே போச்சுறான். இது எங்க பிரச்சனை போயா? இது எதுக்கு நான் கையில வச்சிருக்கேன்? கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம். ஒரு புழு பூச்சி உண்டா? இல்லீங்களா? அறுக்க மாட்டாதவங்க இடுப்புல இருக்கிற 68 கருக்கருவாள் உள்ளே கூட்டிட்டு போ. அடுத்த பஸ் பிடிச்சு ஊருக்கு போக வேண்டியதா? எங்க 104, 204 ரெண்டு பேரும் காணோம்? கொலகாம்பேட்டைக்கு போனவங்க இன்னும் வரலீங்க சார். ஒருவேளை அப்படியே வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாங்க சார். சரியான சோம்பேறிங்க. யோ, ஜிப் ஒழுங்கா போடையா? சாரி சார். ஏன் நீங்க நின்று இருக்கீங்க? போங்கயா. எஸ் சார். லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட். அச்சோ சார், இந்த ரெண்டு அருவாளை வச்சிட்டு தான் சார் அந்த பையில ஆட்டம் போட்டுருக்காங்க. இத தூக்கி வீசினாங்க சார். சார், ஒரு அருவா என் கழுத்துக்கு வந்துச்சு, சாமானியம் பிடிச்சல சார். ஒரு அருவா என் இடுப்புக்கு வந்துச்சு, நான் பிடிச்சிட்டேன். அந்த பசங்க எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். சார், அவங்க பாக்குறதுக்கு எப்படியா இருப்பாங்க? சுண்டக்கா பசங்க சார். இந்த அருவாளை தூக்க கூட சக்தி இல்ல சார். அந்த ரெண்டு பேரும் என் கண்ணுல மாட்டி இருந்தாங்க, நாங்க ஓடி இருப்போம். இல்ல இல்ல, ஓடி அவங்களை பிடிச்சி இங்க கொண்டாந்து சேர்த்திருப்போம் சார். சார், நல்ல வேலை நாங்க இங்க போனோம், இல்ல ரத்த ஆறு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்குள்ளே ஓடி இருக்கும் சார். அறுவலை பார்த்தா புதுசா தெரியுது, புதுசுதானே? வர்ற வழியில கடையில வாங்கிட்டு வந்தோம் சார். இல்ல சார், கந்தசாமி சார் புது மாப்பிள்ளை சார். ஆமா சார், சீர்வரிசை கொடுத்தது. ஏன் டிபார்ட்மெண்ட் இப்படி அசிங்கப்படுத்து? என்ன அசிங்கம்? இதை விட பயங்கரமான அசிங்கம் எல்லாம் பண்ணிருக்கோம். இனிமே இப்படி பண்ணீங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள தள்ளிடுவேன். சார் சார் மன்னிச்சிருங்க சார், இனிமே இப்படி பண்ண மாட்டோம். தெரியாதனமா பண்ணிட்டோம் சார், அதுவே கையங்களமா காட்டி கொடுத்துருச்சு சார். சார், இனிமே பாருங்க சார், நாங்க டியூட்டில பெர்ஃபெக்ட். உங்களை எவனாவது கொலை பண்ணட்டும் அவனை பிடிக்கிறோம், வேற எவனாவது கொலை பண்ணட்டும் அவனை பிடிக்கிறோம், அதையும் பார்க்கலாம். உங்களை கொலை பண்றதையா? போயா போயா என்னையா திரும்ப திரும்ப இங்கே நிக்கிறான்? உலகம் இப்பதான் புரியுது. போயா. ஐயோ, என்ன மாதிரியே ஒரு ஆள் கிடைச்சிட்டான். இனிமே எனக்கு கவலையே இல்ல. போராட்டம் உண்ணாவிரதம்னா அவனை அனுப்பிச்சு வச்சிருவேன். எப்பவும் தண்ணி போடத்தான் தடுமாறுவீங்க, தண்ணியில விழுந்ததும் தடுமாறுங்களே. நான் தான் உங்க சம்சாரம், உட்காருங்க. இதுதான் அந்த சேர்மன் சம்சாரம் போல் இருக்கு. பேசாம உட்காருங்க, நான் சோப்பிட்டு விடுறேன். உங்க முதல்ல வெயில்ல 3 மாசம் இருந்துச்சு 2 மாசம் தான் இருக்கு 1 மாசத்துக்கு காணோம் வெயில்ல உதிர்ந்துருச்சு நீ விளையாடுறீங்களா வெயில்ல இலதான் உதிரும் மச்சம் கூட உதிரும் இந்த வருஷத்துல இருந்து மச்சமும் உதிருதே சரி சரி சீக்கிரமா குளிச்சிட்டு டிபன் சாப்பிட வாங்க எனக்கு டிபன் வேண்டாம் 10 விட்டு சோறும் 5 விட்டு குழம்பும் எடுத்து வையே ஒரு அமுத்துறேன் 10 விட்டு சோறு 5 விட்டு குழம்பா என்ன என்ன சொல்றீங்க ஒரு கேலிதான் ரொம்ப குறும்பு தான் போறீங்க காரணத்துக்கு நேரம் உச்சத்துல இருக்கு யார கேட்டியா போராட்டத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன் ஜெயிலு உண்ணாவிரதம் அடிதடின்னு கலந்துக்கிட்டா தான் ஜனங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும் என்னங்க இது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க கலந்துக்கிறதா இனிமே கலந்துக்குவேன் ஏன்னா அவன் இருக்கானே எவன் உன்ன சொல்லலையா தேவையில்லாம சட்டசபையில பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத போய்கிட்டே இரு ஒரே குழப்பமா இருக்கே அரசியல்வாதி கிட்ட வேலை பாக்குறீல்ல அப்படித்தான் இருக்கும் என்னங்க முதல்ல டிபன் சாப்பிடுவாங்க குளிச்சுட்டு வந்துடுறேன் எத்தனை வாட்டி குளிப்பீங்க இப்பதானே குளிச்சீங்க இப்பதான் குளிச்சனா எப்பன்னு நினைவில்லையே மறந்துட்டீங்களா என்னங்க உங்களுக்கு உடம்பு தேய்ச்சி விடும்போது 3 மச்சம் இருந்துச்சே 1 மச்சத்தை காணவேன்னு கேட்டேன் காத்துல உதிர்ந்து போச்சுன்னு சொன்னீங்களே ஞாபகம் இல்லையா உங்களுக்கு ஐயா பாத்ரூமுக்குள்ளே பூந்துட்டானே முதல் மட்டும் தானே தேய்ச்சி விட்டேன் அப்புறம் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டானே நல்ல வேலை நான் தப்பிச்சேன் நீ முன்னாலே போயிட்டு நான் பின்னால வர்றேன் சீக்கிரமா வந்துருங்க சரி மாட்டிக்கிட்டோமே இப்பதான் மச்சம் உதிர்ந்துச்சுன்னா இப்படியே விட்டு வச்சா நம்ம மானமே உதிர்ந்துரும் ஏயா ஐயா என்ன எழுதிக்கிட்டு இருக்காரு கதை எழுதிக்கிட்டு இருக்காரு ஓன் சீட்டையும் ஏன் சீட்டையும் கிளிக்கிறதுக்கு சிவாஸ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு ஐயோ சும்மாவே மொட்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா சீட்டு கிழிஞ்சது என் வேட்டையும் கிழிஞ்சது என்ன மணி அடிக்குது அதானே இன்னைக்கு பேப்பர் பாத்தியா பார்த்தேன் இன்னைக்கு மாலை மாசத்துல மனசு சஞ்சலமும் போட்டுருந்துச்சு ஓ நேரம் அப்படி ஏன் நேரம் எப்படியோ ஹலோ எஸ் குட் மார்னிங் சார் யோ கொலகாரப்பேட்டை சந்தில அண்ணன் தம்பி ஒருத்தர் அறுவாள் எடுத்து வட்டிக்கு போறாங்க போய் என்னன்னு பார்த்து அவங்க சிண்டை பிடிச்சி எடுத்துருவாங்க சார் அண்ணன் தம்பிங்க சண்டைக்கு தானே சார் அவங்களே சமாதானமா போயிருவாங்க சார் பங்காளிங்க சண்டை தான் சார் பயங்கரமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த தெருவில் சண்டையே நடந்ததில்ல சார் என் குழந்தைய புருஷன் கூட அங்கேதான் சார் குடியிருக்கிறாரு நாய் குறைச்சு நான் பார்த்ததே இல்லை சார் யோ அவங்க பயங்கரமான கேடிகாயா அறுவாள் எடுத்தா வெட்டாம போட மாட்டாங்களா போங்கயா ஐயோ என் குழந்தையா ஏதாவது பண்ணிட போறாங்க குழந்தையா சார் கொலகாரப்பேட்டைக்கு போறேன் இதுதான் என் வீட்டு அட்ரஸ் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் விக்குதா ஆமா இருங்க வரேன் இருங்க இருங்க முதல்ல தண்ணியை குடிங்க அதட இங்கேயும் புளியோதரையா நம்ம வீட்லயும் புளியோதரைதான் என்ன ஒத்துவ பாத்தீங்களா சாப்பிடுங்க ரொம்ப நன்றி நம்மளுக்கு இந்த ஊருங்களா இல்லைங்க அசலூர் கொஞ்சம் பார்த்தாலும் தெரியுது என்ன வேலையா வந்தீங்க சண்டைக்கு ஆடு வாங்கலாம்னு வந்தனுங்க வந்த வேலை முடிஞ்சதா முடிஞ்சதுங்க இன்னைக்கு காலையில தான் ஆடு ஓட்டிட்டு போகணுங்க காலையிலயா அது வரைக்கும் இந்த மண்டபத்துல தங்க போறீங்க இல்லைங்க பக்கத்து ஊர்ல ஒரு வீட்டுல தங்கிக்கணுங்க என்னது இல்லைங்க பக்கத்து ஊர்ல ஒரு வீட்டுல காலையிலங்க நம்பி நம்ம கிட்ட சொல்லாங்களா இந்த விஷயம்லாம் ஏதாவது சொல்லணும் அந்த ஊர்ல நமக்கு ஒரு செட்டப் இருக்குதுங்க ஓ செட்டப்பா எந்த ஊர்லங்க தாராபுரம் தாராபுரமா தாராபுரத்துலங்க பெருமாள் கோயில் வீதி இல்லைங்களோ பெருமாள் கோயில் வீதியா வீட்டு நம்பரு 22 22 அந்த பொண்ணு பேர் என்ன பாவித்திரின்னு ஒரு ரமணிங்க ஏங்க அது கல்யாணம் ஆன பொண்ணா ஆகாத பொண்ணா ஆனா கல்யாணம் ஆன பொண்ணுதாயா அப்ப புருஷன் அவன் புருஷன் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போறான் அதுவும் இல்லாம அவன் ஒரு லூசு ஐயா புருஷன் வந்துட்டான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டீங்களா அவங்க வீட்டுல ஒரு பாய் இருக்குதுங்க திடீர்னு புருஷன் வந்து கதவை தட்டிட்டாங்க அந்த பாய்க்குள்ளார போய் ஒளிஞ்சுக்கணுங்க பாய் ஆமாங்க நம்மளை பத்தி இவ்வளவு விவரம் கேக்குறீங்க உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்மளை பத்தி விவரம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்களே போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. சரி அப்ப நான் போயிட்டு வந்து போயிடும். மூடிட்டு போறா உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? ஐயோ என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேரு. உத்தமிங்க எங்க 4 பேத்துக்கும் 4 பச்சை வாழை தண்டா கொடுங்க. இப்பவே இதே இடத்துல எரிச்சு காட்டுறங்க. எரிச்சு காட்டுறேன். எரிச்சு காட்டுறது அப்புறம் இருக்கட்டும். அவனங்க யார கேக்குறீங்க? அந்த பைக்ல ஒளிஞ்சிருக்கானே அவனை தான். ஏய் என்னடா டேய் நீகோட நீ ஓடியாடா. ஏய் சாவு சாவு. கற்ற பொண்டாட்டி சந்தேக பட்டானே மன்னிச்சிருவா, என்ன மன்னிச்சிருவா. ஏதோ ஒரு நாய் பேச்சு கட்டு சந்தேக பட்டானே. அடப்பாவி, அரை பாட்டில குடிச்சிட்டு குறை பாட்டில கையில கொடுத்த கொண்டுகிட்டே ஓடி போயிட்டா பொண்ணு. நான் ஃபுல் தண்ணி இன்னைக்கு ஃபுல் தண்ணியா? ஏங்க வயசுக்கு அந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி தினம் குடிச்சிட்டு வரீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இருந்தாண்டி போட்டுக்கிட்டே வந்திருக்கேன். சும்மா சொல்லப்படாது, சுத்தமான சரக்கு. ஆந்திரா பார்டர்ல ஆர்டர் பண்ணி காய்ச்சின சரக்கு. பொண்ணு வேலை கிளம்பிட்டு இருக்கா, சத்தம் போட உட்காரு. நீ என்ன சொல்றது? நான் நின்றுட்டு இருப்பேன், உட்காந்துட்டு இருப்பேன். நான் சொல்றது தாண்டி நீ கேக்குறேன். வாமா மஞ்சு, வேலைக்கு கிளம்பிட்டியா? உனக்கு பூ வாங்கிட்டு வந்தேன், அது எங்க வச்சுன்னு தெரியல. ஏண்டி எங்க வச்ச? நீங்க எனக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம், எங்களை கண் கலங்காம காப்பாத்துறா அதுவே போதும். நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு தினமும் இப்படி நீங்க குடிச்சிட்டு வந்தா என்ன பார்த்தோம்? நீங்க என்னைக்குதான் திறந்து போறீங்களோ, நம்ம குடும்பத்துக்கு என்னைக்குதான் விடிவு காலம் வருமோ? நீ வாடா. என் பொண்ணு என்ன குடியாருன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டா பாத்தியா? காய்ச்சறவனை நிப்பாட்டி சொல்லிடு, நான் குடிக்கிறத நிப்பாட்டுறேன். ஆமா பூ வாங்கிட்டு வந்தனே எங்க வச்சேன்? ஒருவேளை அந்த பூக்காரியோட கொண்டையில கண்டையில வச்சுட்டுனா? இப்பவே போய் அந்த பூக்காரியோட கொண்டையில போய் பாக்குறேன்.